ஹாய் கைஸ் வெல்கம் டு கருண்யா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம லைனிங் சுடிதார் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி சுடிதார் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் சுடிதார் டாப் வந்துட்டு ஸ்டிச் பண்றதுக்கு ரெண்டரை மீட்டர் கிளாத் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஒரு மீட்டர் கிளாத் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் நான் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிளாத் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இந்த மெட்டீரியலுக்கு வந்துட்டு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த லைனிங் கிளாத் வந்துட்டு வாங்கியிருக்கேன் லைனிங் கிளாத்துமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்துட்டு வாங்கியிருக்கேன் லைனிங் கிளாத்து நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா லைனிங் கிளாத் வந்துட்டு நமக்கு ஷிங்க் ஆகும் நீங்களுமே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சுடிதார் செட்டு கிடையாது பேண்ட் மெட்டீரியல் டாப் மெட்டீரியல் ரெண்டுமே தனித்தனியா வாங்கி பேக் பண்ணிக்கிட்டேன் டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயின் கலர் வந்துட்டு வருது இந்த பூ டிசைனில் ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேண்ட் மெட்டீரியல் வாங்கி கேதரிங் பேண்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் கேதரிங் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க நம்ம சுடிதாருக்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் தான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சுடிதார் டாப்போட மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கணும்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி டிராயிங் பேட்டர்ன் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்துட்டு நம்ம ஈஸியா லைனிங் கிளாத்ல மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் டோட்டல் ஹைட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் அதாவது முட்டி வரைக்கும் சுடிதார் டாப்போட லென்த் நமக்கு எவ்வளோ வேணுன்றது தான் வந்துட்டு டோட்டல் ஹைட் ஹெச்டி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச் எடுத்திருக்கேன் அந்த ஃபார்ட்டி இன்ச் கூட ஒரு பிளஸ் டூ இன்ச் பண்ணிக்கிறேன் எதுக்கு நம்ம பிளஸ் டூ இன்ச் பண்ணுறோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கிறதுக்கு ஆஃப் இன்ச் வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபார்ட்டி டூ இன்ச் வந்துட்டு டோட்டல் ஹைட் நெக்ஸ்ட் பஸ்டோட மெஷர்மெண்ட் தேர்ட்டி டூ இன்ச் அந்த தேர்ட்டி டூ இன்ச் கூட நம்ம டிவைடட் பை ஃபோர் பண்ணால் வந்துட்டு நமக்கு எயிட் இன்ச் வந்துட்டு கிடைக்கும் அந்த எயிட் இன்ச் கூட ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே இப்படி தான் நம்ம டிவைடட் பை ஃபோர் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இன்ச் டுவெண்ட்டி நைன் இன்ச் கூட நம்ம டிவைடட் பை ஃபோர் பண்ணால் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கூட ஒரு ஆஃப் இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் இன்ச் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் வந்துட்டு நைன் இன்ச் அந்த நைன் இன்ச் கூட ஒரு ஆஃப் இன்ச் ப்ளஸ் பண்ணால் நைன் அண்ட் ஆஃப் இன்ச் நெக்ஸ்ட் ஹெச்ஹெச்னா வந்துட்டு ஹேண்ட் ஹைட் வந்துட்டு லெவன் இன்ச் நெக்ஸ்ட்டு ஆண்ட் ரவுண்ட் அதாவது கையோட சுற்றளவு வந்துட்டு ஃபைவ் இன்ச் ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் அண்ட் தென் பேக் நெக்கோட டெப்த் வந்துட்டு செவன் இன்ச் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து டிவைடட் பை ஃபோர் பண்ணிட்டு கூடவே ஆஃப் இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க கேல்குலேட் பண்ணிட்டு வர பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே நம்ம கிளாத்துல பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்றதா இருந்தா இந்த போட்டு போட்டுதான் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இப்போ நம்ம லைனிங் கிளாத்துல எப்படி வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு மடிச்சு போட்டிருக்கேன் ரெண்டா ஃபர்ஸ்ட் மடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலா வந்துட்டு மடிச்சு போட்டுக்கோங்க நிறைய பேருக்கு லைனிங் கிளாத் எப்படி மடிச்சு போடுறதுன்னு தெரியலன்றீங்க அவங்களுக்காக தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்துட்டு நம்ம பக்கம் இருக்கணும் கிளாத்தோட ஓப்பன் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இந்த மாதிரி நாலு பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு லைனிங் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஸ்லீவ்க்கும் வந்துட்டு லைனிங் கொடுக்கறதா இருந்தால் ரெண்டரை மீட்டர் வாங்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சுடிதார் டாப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு ஃபார்ட்டி டூ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க சுடிதார் டாப்போட டோட்டல் ஹைட் ஃபார்ட்டி டூ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித்து வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட வித் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல அங்கிருந்து இன்ஸ்டெப் வச்சு பக்கத்துல வந்துட்டு ஷோல்டரோட வித் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்கோட வித் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அண்ட் தென் ஷோல்டரோட வித் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டோட்டலி வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷோல்டரோட வித் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல அந்த மார்க்கிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்துட்டு இன்ச் வச்சு ஹோல் லென்த் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால ஆம் ஹோல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா செவன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆம் ஹோல் லென்த் கரெக்டாக இருக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்கோட வித் ஷோல்டரோட வித் அதுக்கப்புறம் ஹார்ம் ஹோல் லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு இப்போ இந்த ஹார்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு பஸ்டோட மெஷர்மெண்ட் எயிட் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட பஸ்டோட மெஷர்மெண்ட் என்னமோ அது வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க எயிட் இன்ச் வந்துட்டு பஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த எயிட் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எதுக்குன்னா உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம குண்டானா கூட பிரிச்சு விடுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க பஸ்டோட மெஷர்மெண்ட் எயிட் இன்ச் மார்க் பண்ணியாச்சு அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன் மேலே இன்ச் ஸ்டெப் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காமன் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க மேல அந்த லைன்ல இருந்து இன்ச் ஸ்டேப் வச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல இருந்து கீழே வந்துட்டு இன்னொரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அதுக்கப்புறம் இன்னொரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இது வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான் டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுட்டு பிரிச்சு இப்போ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ஸ் டேப் வச்சு இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு எயிட் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எயிட் இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல அது மேலே இன்ச் ஸ்டேப் வச்சு பக்கத்தில் வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் விட்டு ஸ்டிச் பண்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு எயிட் இன்ச் மார்க் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டூ இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு உள்ள கிளாத் வந்துட்டு விட்டு ஸ்டிச் பண்றதுக்காக நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கீழே இன்னொரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிருந்தோம்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு சீட்டோட மெஷர்மெண்ட் டென் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க மற்றபடி பேட்டர்ன்லாம் வந்துட்டு சேம் தான் மார்க் பண்ணிவிட்டு அந்த டென் இன்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீட்டோட மெஷர்மெண்ட் டென் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் பஸ்டோட மெஷர்மெண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அதுக்கு கீழே இப்போட மெஷர்மெண்ட் ஒரு எயிட் இன்ச் அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அதுக்கும் கீழே அடுத்து வந்துட்டு நம்ம சீட்டோட மெஷர்மெண்ட் டென் இன்ச் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு இந்த இப்போ இந்த மார்க்கிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க நல்லா ஷேப்பாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க அந்த மார்க்கிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா ஷேப்பாக வரும் வியர் பண்ணாலுமே வந்துட்டு ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார்னர் இருக்க பார்த்தீங்களா இந்த கார்னரில் இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம் ஹோல் கேர்வ் வந்துட்டு ட்ரா பண்றதுக்காக நல்லா கட் பண்ணும் போது கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே கீழே ஒரு ஒன்னே கால் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரியே கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் லைனிங் கிளாத்தில் தான் வந்துட்டு நம்மளோட எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ண மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி சுற்றி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம லைனிங் சுடிதாக இருக்குது லைனிங் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம பேட்டன் ட்ராயிங்கை பார்த்து பேட்டன் ட்ராயிங்கில் இருக்க மாதிரியே லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க விரிச்சு போட்டுட்டு ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டு பீஸுமே வந்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கிறேன் ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ நம்ம அந்த சைடில் மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்க்கு மேலேயே நல்லா டார்க்காக வந்துட்டு மார்க்கரில் ஹைலைட் பண்ணிக்கோங்க நல்லா மார்க்கரில் ஹைலைட் பண்ணிட்டு இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கிறேன் விரிச்சு போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாத்தையும் நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு வச்சு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அந்த ஆப்போசிட் சைட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மார்க்கிங் வந்துட்டு லைட்டாக தெரியும் அதுக்கு மேலேயே நம்ம நல்லா டார்க்காக வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களுமே இந்த மாதிரி கரெக்டான பாடி மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் மட்டும் நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டா போதும் எதர் ஃப்ரண்ட் பீஸ் ஆர் பேக் பீஸ் எதில் வேணால் நம்ம கரெக்டான பாடி மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அந்த மார்க்கிங்க்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்காக ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டிருக்கேன் ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சுட்டு மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸை போட்டு பாருங்க லைனிங் கிளாத்தோட அகலத்தை விட மெயின் கிளாத்தோட அகலம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாகவே வந்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சைடில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நெக் டிசைன் ஸ்லீவ்க்கெலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்தை மேலே போட்டு லைனிங் கிளாத்தோட ஏற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு நாலா மடிச்சு போட்டிருக்கிறத இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் வந்துட்டு ரெண்டா வந்துட்டு மடிச்சு போட்டிருக்கு சென்டர்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி சென்டர்ல கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கிடைக்கும் ஒன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் இன்னொன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு மேலே இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை போட்டு பாருங்க கரெக்டா இருக்கு லைனிங் கிளாத்தோட வித்தை விட மெயின் ஃபேப்ரிக்கோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாகவே வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் வந்துட்டு பெருசாகவே மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு கூட சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம லைனிங் கிளாத்ல மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம லைனிங் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு வந்துட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்